பைரவா தெரிய படம் தெரியல. நான் நிறைய சீன்ஸ் ஃபஸ்ட்டு சீனே நான் பண்ண காஸ்ட்யூம்ஸ் தான். நம்ம ஹீரோயின் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம இன்னும் நல்லா தெரியணும், அதுக்காக நல்லா எவ்வளோ கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வெளிச்சுன்றிருக்கணும்னு நினைப்பாரு. இன்னொரு பாட்டில் ஒரு டை நீட்டிகிட்டே நிற்கும் அவரே கேட்டார் ஆக்சுவலாக ட்ரைவர் என்னன்பா இது இன்னும் குத்திராது அப்படின்னாரு. இல்லை சார் குத்தாசை சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜு வந்து ஷாக் ஆகும்மா, குத்து டிஸ்டர்பன்ஸ் குத்தாது இல்லை அப்படின்னு அந்த எஜ்ஜு மட்டும் கட் பண்ணிருப்போம். சார் லால் ஸ்லாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் கூட ஒரு ஷார்ட் ரெண்டாகவே போதுமே பதில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் நடிகராக, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். அந்த போஸ்டில் வந்து சில ஒரு ஜிப்பாக அந்த தொப்பிலாம் அதுவும் நீங்கள் பண்ணாதானா? அது எல்லாமே பண்ணதான். அது நாளைக்கு சாங் ஷூட்டு, இன்றைக்கி ஈவினிங் கேரவனில் ட்ரையல் பார்க்க போகிறோம். அவருக்கு பிடிக்கல. இது யார் சூஸ் பண்ணாங்கன்பா அப்படின்னாரு. இது மாதிரி கேமராமேன் அப்படியா வணக்கம் சத்யா ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராவணக்கூட்டத்தில் நடிச்சிருக்கீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? ராவணபுரம் பக்கத்தில் தேவிப்பட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர். ஸ்கூல் படிக்கும்போது டிசைட் பண்ணிட்டேன் சினிமா தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். டென்த்துலேயே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எல்லாம் சொன்னாங்க இல்லை சினிமாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் நீ எது போகிற அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போ, அப்போ தான் லைஃப்பில் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட்யூம்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னோடய காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணக்கப்புறம் 2013 12 நான் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காஸ்ட்யூம் டிசைனராக. நல்லா இருக்கிற ஜீன்ஸை கிழிச்சு போகிறது தான் ஃபேஷன்னு பெருசுங்கெல்லாம் திட்டுறாங்க. ஃபேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஊரில் இருக்கும்போது லுங்கியில் இருப்பீங்க, இங்கே வந்து அதே லுங்கியில் இருக்க முடியுமா? ஃபுல்லாக கைலி தான். கைலி தான், கைலி தான். அதே கைலி நீங்கள் ஆஃபீஸ் வர முடியாது, அதே கைலி நீங்கள் இங்கே வெளியில் போகும்போது ஷாப்பிங் போக போட முடியாது. பட் நீங்கள் அங்கே அப்படி கிடையாது, ஊரில் இருக்கிறது மலை கடைக்கு போனாலும் சரி பணம் பார்க்க போனால் கூட நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் லுங்கியில் தான் போவாங்க. நான் அப்படி தான் இருந்திருக்கேன். பட் நீங்கள் வந்து மாறுறோம், நீ நமக்கான சூழ்நிலை மாற்றப்படுது பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த ஃபேஷனுங்கிற பேரில் ஒரு விஷயம் வருது, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்டேட்டடாக இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்றதுக்காக என்னென்னலாம் வருதோ அதை ட்ரை பண்ணிடுறாங்க. லால் சலாமில் சூப்பர் ஸ்டாருக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப பெருமையாக இருக்கு நினைக்கிறேன். நான் வந்து 14 நான் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டேன், அவருக்கு டிசைன் பண்ணிட்டேன், அவரை போட்டு அழகு பார்த்துட்டேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் ரொம்ப நல்லாட்டே நினச்சிருக்கேன். நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம், நமக்கு பெருசாக நம்ம நினச்ச மாதிரி சம்பாதிக்கலை, நல்ல பொசிஷனில் இருக்குமா டவுட் இருக்குது, அதெல்லாம் மீறி அந்த சந்தேகத்தெல்லாம் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. படம் ஃபுல்லாக நீங்கள் தான் டிசைன் பண்ணி? ஆமாம், சாருக்கு படம் ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. போதும், நீ சினிமாவுக்கு வந்தது இன்னுமே உனக்கு ஹாப்பி. எனக்கு விஜய் சார் பண்ணதே ஹாப்பி. இவர் பண்ணதெல்லாம் நான் வந்து மிகப்பெரிய கொடுப்பினு நினைக்கிறேன், பாக்கியமாக நான் கருதுறேன் அவரோட ஒர்க் பண்ணுறது. அந்த போஸ்டில் வந்து சில ஒரு ஜிப்பாக அந்த தொப்பிலாம் அதுவும் நீங்கள் பண்ணாதானா? அது எல்லாமே பண்ணதான். அது வந்து அது அது அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் அது அதை பற்றி இப்போ பேசுகிற ரொம்ப ஏர்லி, ஏன்னா படம் இப்போ தான் ஷூட் போயிட்டுருக்கு. சார் லால் ஸ்லாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆமாம். அவர் கூட ஒரு ஷார்ட் ரெண்டாகவே போதுமே இப்போ தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் நடிகராக, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? சமீபத்தில் இதே ட்ரெஸ்ஸோட நீங்கள் போய் ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கீங்க, என்ன சொன்னார்? இது வந்து அவர் ஆக்சுவலாக ட்ரையலுக்காக போயிருந்தேன், காஸ்ட்யூம் ட்ரையலுக்காக. 2-3 தடவை பார்த்தாரு, அப்புறம் அவர் படிக்கலை இது என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு. இப்படி பார்த்தாரு, ஓ இது நீங்களே நான் தான் சொல்லிக்கிறீங்களா, நைஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே நைஸ் நைஸ்னு சொன்னார். அவர் போகும்போது ஃபோட்டோ எடுக்க போனேன் சார், ஃபோட்டோ வாங்க வாங்க அப்படின்னு ஃபோட்டோ கேமராமேன் சொல்லுற ஃபோட்டோகிராஃபர் சொல்ற பார்த்தீங்களா நான் தானே இவரே சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் அந்த பிக்சர். காதல் தேசம் படத்தில் வடிவேல் சார் ஒருத்தரோட சட்டையெல்லாம் கிழிச்சு 5 நிமிஷத்தில் வேற மாதிரி ஆக்கிடுவார், அப்படி ஏதாவது எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியுமா? அது மாதிரி கிழிச்சு கிழிச்சு பண்ணி காட்ட முடியும். சட்டை கொடுக்குறீங்களா சார்? பண்ணிடுவோம், வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் எங்கே ப்ரோ கட் பண்ணலாம்? இங்கதான் தவிர எங்க வேணா கட் பண்ணுங்க. இப்போ இந்த பாக்கெட் இருக்குல்ல, இந்த பாக்கெட் என்ன பண்ணலான்னா சட்டையை போட்டுட்டு தோசிக்கிட்டு இருக்கீங்க. சரவணா ஸ்டோர் அருள் நினச்சி இவ்வளோ எங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுற காஸ்ட்யூம் தான் காரணமா? நான் காரணம், அவரும் காரணம் பிரதர். என்னென்னா அவர் எப்போவுமே தனியாக தெரியணும்னு நினைப்பார் பிரதர். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ லெஜெண்ட் வரைக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். அவர் ஆட்ஸ் ஆகட்டும் படம் ஆகட்டும் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம இன்னும் நல்லா தெரியணும், அதுக்காக நல்லா எவ்வளோ கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வெளிச்சுன்றிருக்கணும்னு நினைப்பார். அது மாதிரி நாங்கள் அவருக்கு வந்து தனியாக இருக்கின்றக்காகவே
கலர் கலரா ட்ரெஸ் நாங்க வந்து அவருக்கு வாண்டடாவே கொடுக்குறோம். அவர் கேட்பாரு இல்ல நீங்களே? இல்ல அவர் கேட்பாரு. சேம் அதுல நாங்க கொஞ்சம் இது பண்ணி அவர் கொஞ்சம் வைப்ரன்ட் கலர் பிடிக்கும். சிம்பிள் ரீசன் என்னன்னா நம்ம தனியா தெரியணும், நாலு பேர் என்ன பார்க்கணும். நீங்க அவர் வந்து மீம்ஸ்ல வந்து அவர் இது பண்றாங்க, அது அதெல்லாம் அவருக்கு ஒரே பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஜய் ரசிகர்னு பல பேட்டிகளை சொல்லிருக்கீங்க, விஜய் சாரோட உறுப்பினர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஆல்மோஸ்ட் நான் அவருக்கு பண்ணிட்டேன். பைரவா பைரவா தெரிய படம் தெரியல. நான் நிறைய சீன்ஸ் ஃபர்ஸ்ட் சீனே நான் பண்ண காஸ்டியூம்ஸ் தான், படத்தில் வர ஃபர்ஸ்ட் சீனே நான் பண்ண காஸ்டியூம் தான். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அவருக்கு பண்ணிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. தளபதி அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரம்மாண்டம். தேட்டரில் பார்த்து இதே ஜெகன் தேட்டரில் நான் விசில் அடித்து கத்தி டான்ஸ் ஆடி அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஜய் சாரோட விசிறி. அவருக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு போறீங்க, விஜய் சாருக்கு அது பிடிக்கலன்னா அவர் அதை எப்படி காட்டுவார்? நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக எதுவுமே தலையிட மாட்டார். பட் ஆனால் பைரா பண்ணும்போது எல்லாமே அவர் அவர் வந்து ஒரு ஒரு கிரியேட்டரோட சாய்ஸ் விட்டுருவார். பிரதர் நாளைக்கு சாங் ஷூட்டு, இன்னைக்கு ஈவினிங் கேரவனில் ட்ரையல் பார்க்க போகிறோம், அவருக்கு பிடிக்கல. இது யார் சூஸ் பண்ணாங்க அன்பா அப்படின்னாரு. இது மாதிரி கேமராமேன் அப்படியா, இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்லா அதை பார்த்தீங்கன்னா சிவகாசி படத்தில் குடம்பாக்கம் ஏரியா இருக்கும் அதே காஸ்டியூம் தான் அந்த சாங்கில் இருக்கும். மீன்ஸ் அந்த ஐடியா அந்த ஸ்கார்ஃபு அந்த ஷர்ட் எனக்கு அது அன்பா அது பண்ணலாமா, அது ரொம்ப நாள் சார் பண்ணி பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு தரலாம் சார் அதை பண்ணிடலாம் சொல்லி சார் என்ன கேட்டாரோ அதை ஓவர் நைட்டில் ரெடி பண்ணி அது டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ஷர்ட் நாங்கள் அதுவுமே நல்லா ரீசேல் ஆச்சு. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஷர்ட் வந்து பயங்கர அதே மாதிரி பேட்டர்லாம் ரீசேல் ஆச்சு, நல்லா சேல் ஆச்சு. அது வந்து விஜய் சார் வந்து நாசுக்கா அன்பா அப்படி வச்சுக்கலாமா அப்படி தான் கேட்டார். கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி கேமராமேன்ட்ட சொல்லி டேரக்டர் சொல்லி சார் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி உடனே நாங்கள் மாத்திரோம். இன்னொரு பாட்டில் ஒரு டை நீட்டிகிட்டே நிற்குமே அவரே கேட்டார். ஆக்சுவலாக ட்ரைல் பார்க்க என்னன்பா இது இன்னும் குத்திராதே அப்படின்னாரு. இல்லை சார் குத்தாச சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜு வந்து ஷாக் வரும்பாருமா குத்து டிஸ்டர்பன்ஸ் குத்தாதில்ல அப்படின்னு அந்த எஜ்ஜு மட்டும் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் தடவை சாங் பார்க்கும்போது அந்த சாங் பார்க்கும்போது இப்போ அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக இப்படி இப்படி தான் இருக்கும். டை வந்து ஷார்ப் அப்படி எஜ்ஜு முடியும் தெரியுமா, அப்படி இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படி கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இது அவரே கேட்டார் பிடிச்சி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் கிடாரியிலோட நடிச்சிருந்தீங்கல்ல, கை எப்படி நிற்கி கம்பா நிற்கி? ஆமாம் கை கம்பானி அதெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க. அவர் சீன் சொன்னாங்க நடிச்சிட்டேன், அப்புறம் தான் ஓ இதுக்கு தான் இதுவா அப்படின்ட்டு இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா இப்போ கலாய்ப்பாங்க, கையினா சும்மா கம்பா நிற்கணும் அப்படின்னு கலாய்ப்பாங்க. நிறைய படம் எட்டு படம் நடிச்சிருக்கேன் ப்ரோ, கிடாரி, கணா, இரும்பு திரை, அப்புறம் வந்து வெற்றிவேல், இது மாதிரி நிறைய படங்கள். அதில் இந்த ராவணக்கோட்டம் தான் பெரிய ரோலா? எனக்கு ஒரு திருப்தியான ஒரு ஒரு படம் சொல்லலாம், மனசுக்கு நிறைவாக ரொம்ப ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கான ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேரக்டருக்குள்ள இருக்கு. எனக்கு இது வந்து டோட்டல் உங்களே மாற்றணும், என்ன மாற்றினது என்ன நானே இது நான் தானான்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே ஒரு ரோல் அது படம். நான் நேற்று போய் படம் பார்க்கும்போது யாரும் தான் போகிறாங்க, அவங்க ஒருத்தர் தான் வந்து பார்த்துட்டு மேலே எங்கேயும் இவர் தான் படம் அடிச்சிருக்காருன்னு சொல்லி வந்து போட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ரெகக்னேஷன் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இப்படி இருக்கிறது இப்படி டக்குன்னு யாருனாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியல, கண்டிப்பாக முடியாது. இப்போ இந்த படம் நான் தான் பண்ணேன்னு சொன்னால் அப்படியானு ரொம்ப ரீகலெக்ட் பண்ணி பண்ணணும்ல, அது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்காக தான் இது நான் வேறு வழி இல்லை, என்னென்னா நான் தான் பிராண்டிங் பண்ணிக்கணும், என்ன நான் தான் விளம்பரப்படுத்திக்கணும்னு அப்போ தான் இங்கே சினிமாவில் சர்வைவ் ஆக முடியும். என்ன நாலு பேர் பார்க்கணும்னு நினைப்பேன் நான். இப்போ நான் ஹோட்டலாம் போய் சாப்பிடுவேன், நான் இப்போ வந்து வீட்டில் ஹோட்டலாம் சாப்பிட்ருக்கேன், ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கிறனால ஹோட்டலாம் சாப்பிட்ருக்கேன், ஹோட்டலில் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, என்ன இப்படி இப்படி விவேக் சார் பண்ணது. விவேக் சார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் ஃபாலோ அப் பண்றாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் தெரியாம ஓகேன்றாரு. எப்போவுமே அவர் நீட்டாக பிளாக்கு பிளாக் முஷ் இப்படி நீட்டாகவே இருக்கார். இவர் வந்து பியர்டு வச்சு சால்ட் அண்ட் பேப்பர் லுக் பண்ணால் அப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஃபாலோ பண்ணுறேன், பிடிக்கவும் முடியல. ஆனால் லுக்கில் எனக்கு அனுப்புகிறார் பார்க் இப்படி இருக்கு அப்படின்றாரு. ஆனால் டேட்டு கொடுக்க மாட்டேறார், ஏன்னா கொரோனா அப்போ பீக்கில் இருக்குது. அதை மீறி அவங்க மேனேஜர்ஸ்க்கு அவங்க ஒய்ஃபுக்கே தெரியாமல் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு பண்ணிட்டார் பிரதர் போஸ்ட்றாங்க, எதுவுமே சொல்லித்தரல. ஆனால் அவர் விருப்பம் இல்லாமல் தான் வந்தார், சொல்லி தொலைஞ்சிட்டோமே என் கிட்ட அப்படின்னு சொல்லி தான் வந்தார். சரிப்பா காஃபி காஃபி குடித்தார், குடிச்சிட்டு கிளம்பிட்டேன், கிளம்புறப்பா உனக்கு அதப்பா வந்தேன் சொல்லிட்டோமேன்னு வந்துட்டேன்ப்பான்னு போய் கிளம்பிட்டார். இப்படிப்பா வாயிடுச்சு நல்லா வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அவுட்டு பார்த்தா வேற லெவலில் வந்திருக்கு,
வேற லெவல் ஹிட். எங்களோட ஹிட்லேயே வந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து அதுதான் விவேக் சாரோட தான். பயங்கர வைரல் ஆயிடுச்சு, எங்கோ போயிடுச்சு. அதாவது அதர் கண்ட்ரிலலாம் அங்கே மேகசீனில் போட்டு அதை எனக்கு இவர் ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. என்ன சொன்னார் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, தம்பி இவ்வளோ வருஷம் படத்தில் நடிச்சிருக்கேன், படத்துக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்ஸ் வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வாட்ச் என்ன வாட்ச் பிடிக்குன்னாரு. இல்லை சார் எதாக இருந்தால் ஓகே, ஸ்டாப் கட்டுவியாரா ஸ்டாப் கட்டுவா சார், எனக்கு வந்து டாமி ஹில்ஃபேரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார்,